ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஏரியா. நம்ம சேனலில் நான் ஆன்லைனில் என்னென்ன வாங்கியிருக்கேங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நாங்கள் ஆன்லைனில் ரீசெண்டாகவும் ரீசனபிள் ப்ரைஸ்லையும் வாங்கின பொருட்களை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வீடியோ மூலமாக. இது புதுசாக ஆன்லைனில் வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஐஸ் ட்ரே வாங்கினோம். பொதுவாக ஃப்ரிட்ஜில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி மூடியோட ஐஸ் ட்ரே இருக்காது, அதனால் அது சில டைம் அது சேஃப்டி இல்லாமல் கூட இருக்கலாம். அதனால் நான் மூடியோடு வந்து ஆன்லைனில் தேர்ந்தப்போ இந்த மாதிரி ஒரு ஐஸ் ட்ரே நான் வந்து மூடியோடு எனக்கு கிடச்சிது. இது வந்து ரெண்டு நான் வாங்கினேன். ரெண்டு பீஸ் வந்து 250 ரூபான்ட்டு வாங்கினேன். ஃப்ரீ ஷிப்பிங்கோடு தான். இதில் வந்து சிலிக்கான் இந்த மாதிரி பின்னாடி கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து அந்த ஐஸ் க்யூபை ஈஸியாகவே எடுத்துக்க முடியும். அந்த மாதிரி இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 250 ரூபாய்க்கு ரெண்டு நல்ல யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் இது. அதுக்கப்புறம் அமேசானில் என்ன, இதுவும் நான் வந்து ஐஸ் கியூப் வந்து ஐஸ் ட்ரே வந்து அமேசானில் வாங்கினது தான். அதுக்கப்புறம் அமேசானில் என்ன வாங்கினேன்னா இந்த மாதிரி ஒரு கார்னர் செல்ஃப் தான் வாங்கினேன். இதோட விலை வந்து 90 ரூபாய் தான். ஷிப்பிங் சார்ஜ் வந்து 70, அதோட சேர்த்து பார்க்கும்போது 160 ரூபாய் வந்துருக்குது. ஆனால் இது பிளாஸ்டிக். இந்த பிளாஸ்டிக் வந்து நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது, நல்ல வெயிட்டு தாங்கக்கூடியதாகவும் இருக்குது. 160 ரூபாய்க்கு இது நல்ல ப்ராடக்ட் தான். இதில் என்னென்னா இதோட ஸ்க்ரூ மட்டும் இதுக்கு வரல, ஸ்க்ரூ இல்லாமல் தான் 160. நம்ம தான் ஸ்க்ரூ வாங்கி மாட்டிக்கணும். அப்புறம் இந்த ஸ்பைஸ் பாக்ஸ், இது வந்து அஞ்சரப்பட்டி மாதிரியான உள்ளது தான், பிளாஸ்டிக்கில் இருக்குது. இது வந்து 7 பார்ட் உள்ளது. இந்த மாதிரி பொடி வகைகள் போடுறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் வாங்கினேன். இது வந்து 200 ரூபாய். ஷிப்பிங் சார்ஜ் வந்து இல்லை, 200 ரூபாய்க்கு இந்த இது. இந்த கலர் வந்து நல்லா இருக்கு, மேட்சா இருக்கிறதுக்காக இது வாங்கினேன். இதுல வந்து ரெண்டு வாங்கலாம். ஒன்று வந்து பவுடர், ஒன்று பவுடர் ஐட்டம் போடுறதுக்காக, ஒன்று இந்த மாதிரி கடுகு வெந்தயம் அந்த மாதிரி போடுறதுக்காக ரெண்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் நயாசால இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கண்டெய்னர், இது வந்து 6 பீஸ். 6 பீஸ் வந்து இது வந்து என்ன ரேட்னா 247 ரூபான்ட்டு. இதுவுமே வந்து ஃப்ரீ ஷிப்பிங் தான், நயாசா கம்பெனியோடது. இந்த இந்த ஸ்பைஸ் பாக்ஸ்க்கு மேட்சாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கலரில் வாங்கினேன் நயாசா. இது நல்ல ஒரு பிளாஸ்டிக் தான், 247. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் மேட், ஃப்ரிட்ஜ் மேட்டோட ஒரு காம்போவாக கிடச்சிது. ஃப்ரிட்ஜ் கவர், இது ஃப்ரிட்ஜ் கைப்பிடிக்கான கவர், இந்த மாதிரி ஒரு காம்போவான செட்டு இது. இது எவ்வளோன்னா 249. இதுவுமே வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கோட தான் வாங்கினோம். இது இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து அமேசான் வாங்கினது. இனி வந்து ஃப்ளிப்கார்ட்டில் என்னென்ன வாங்கினேங்கிறத நான் காட்டுறேன். ஃப்ளிப்கார்ட்டில் ஃபஸ்ட் என்ன வாங்கினேன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரைபாட் வாங்கினோம். இதோட ரேட் வந்து 300 ரூபாய். வீடியோக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ரைபாட் வாங்கினோம். 300 ரூபாய்க்கு இது அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். நான் அடுத்ததான் ஃப்ளிப்கார்ட்டில் நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் பட்டர்ஃப்ளை மிக்சர் கிரைண்டர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பட்டர்ஃப்ளை ராபிட் அப்படின்ட்டு பட்டர்ஃப்ளை கம்பெனியோடது. இது நான் வந்து 2500 அந்த மாதிரி ஒரு ஆஃபர் ப்ரைஸில் வாங்கியிருக்கேன். 4 ஜார் உள்ளது. இது எப்படி இருக்குன்ட்டு இப்போ பார்க்கலாம். மேலே ஒரு சின்ன ஜார் வந்து மிக்ஸி மேலேயே மாட்டியிருந்தது. மிக்சியோட வாரண்டி கார்டு.
சின்ன ஜார், மூடி வந்து நல்ல நல்ல பிளாஸ்டிக் தான், ஆனால் வந்து லைட் வெயிட்டாக இல்லாமல் நல்ல நல்ல தரமானதாகவே இருந்துச்சு மூடி. இந்த மிக்சி வந்து ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு நான் ஆர்டர் பண்ண முன்னாடி ஃபோனில் பார்க்கும்போது நல்லா ஸ்டைலிஷாக இருந்தது, ஆனால் நேர்லேயுமே அந்த மாதிரியே இருக்குது. பட்டர்ஃப்ளை கம்பெனின்றதும் நான் வந்து 2500 ரூபாங்கிறது சரி ஓகே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம், அது கம்பெனி ஐட்டம் தானேன்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் பண்ணேன். ஒரு டேமேஜும் இல்லை, சுவிட்செலாம் நல்லா ஒர்க் ஆகுது, நல்லா தான் இருக்குது. சின்ன ஜார் எடுத்தாச்சு, இப்போ வந்து இதுக்குள்ளே என்ன ஜார் இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து செகண்ட் ஜாருக்குள்ளே மூடி, இது மூணாவது ஜாருக்குள்ளே மூடி. இதுவுமே ரொம்ப வந்து இந்த உடையிற மாதிரி பிளாஸ்டிக் மூடி அந்த மாதிரி இல்லை, நல்லாவே இருந்துச்சு மூடி. பட்டர்ஃப்ளைல வந்து எல்லா கப்ஸுக்குமே வந்து 2 பிளேடு தான் கொடுத்துருக்குது, ஆனால் வந்து நான் அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், நல்லாவே இருக்குது. இது வந்து மூணாவது ஜார், இதுக்குமே 2 பிளேடு தான், ஆனால் யூஸ் பண்ணி பார்த்ததில் நல்லா இருந்துச்சு. கொஞ்சமாக நம்ம அரைக்கும் போதும் சின்ன கப்பில் நல்ல மைய அரைச்சிருது, அந்தளவுக்கு அந்த பிளேடு வந்து ஷார்ப்பாக தான் இருந்தது. இப்போது இது வந்து 4வதா ஜூசர் ஜார் கொடுத்துருந்தது, அதை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இது வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஜார் கொடுத்துருக்குது. இது வந்து ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் வந்து கண்ணாடி மாதிரி கொடுத்துருக்குது, ஜூஸ் ஜாருக்கு மட்டும். இது உள்ள ஸ்ட்ரைனர் மாதிரி இது எப்படி இருக்குன்ட்டு மாற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டுட்டு உள்ளே நம்ம புஷ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குது. இது அதுக்கான மூடி. இது வந்து 3வது ஜார், இது மேலேயும் ஒரு சின்னதாக மூடி கொடுத்துருக்குது, ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி. மூடிக்கு எல்லாமே வந்து ரொம்ப ஏர் டைட்டான ஒரு ரப்பர் மாதிரி கொடுத்துருக்குது எல்லா மூடிக்குமே, அதனால் நல்ல டைட்டாகவே இருக்குது மூடி. ஒரு ஜூஸ் ஜார், ஒரு பெரிய ஜார், அப்புறம் ஒரு அதை விட கொஞ்சம் சின்னது, அதை விட ஆக சின்னது ஒன்று. 4 ஜாரோட 2500 ரூபாய்க்கு இந்த பட்டர்ஃப்ளை கம்பெனி மிக்ஸி வந்து இந்த ப்ரைஸில் இது வந்து ரொம்ப நல்லதாகவே எனக்கு தோணுச்சு, அதனால் இதை எடுத்துருக்கேன். நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், சூப்பராகவே இருக்குது, எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல சூப்பராகவே இருக்குது. ஷிப்பிங் சார்ஜ் எல்லாமே 2500. ஸ்டவ் அப்புறம் சாண்ட்விச் மேக்கர் வாங்கினேன், இந்த ரெண்டுமே பிஜான் கென்ஸ்டார் அந்த மாதிரி கம்பெனியில் வாங்கியிருக்கிறேன். இந்த ரெண்டுமே வந்துட்டு எனக்கு 1400 ரூபாய்க்கு தான் கிடச்சிது, நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸ். ஃப்ளிப்கார்ட்டில் பிக் பில்லியன்டேயில் இந்த நல்லா குறைச்சி அந்த டைமில் நல்ல ஒவ்வொரு பொருளுமே குறைச்சி போட்டுருந்துச்சு ரேட்டு.
அதுவும் வந்து நான் வந்து என்னோடய நெட் பேங்கிங் மூலமாக ஒரு கார்டுக்கு வந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க. அதனால எனக்கு வந்து இந்த ரேட்டுக்கே இந்த ரெண்டுமே கிடச்சிது. இது எனக்கு ஒரு நல்ல ஆஃபர். ரெண்டுமே நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை, நல்லா இருக்குது. அடுத்ததாக இந்த எலக்ட்ரிக் பீட்டர் வாங்கினேன். இது வந்து இந்த கம்பெனி வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன். ஆனால் நான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து நான் பார்க்கும்போது 900 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும், குறைஞ்ச ரேட்டே 900 ரூபா இருக்கும். ஃப்ளிப்ஸு வந்து கடையிலலாம் கேட்கும்போது 2200 அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த எலக்ட்ரிக் பீட்டர் வந்து 550 ரூபாய்க்கு தான் நான் வாங்கினேன். இதை விட குறைஞ்சி வந்து இது கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஃபேமஸான கம்பெனிலாம் பார்க்கும்போது அதோடைய ஆடுக்கும் சேர்ந்து தான் வந்து அந்த காசு போடுவாங்க அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால் இந்த கம்பெனி வாங்கி பார்ப்போன்னு சொல்லிட்டு வாங்கினேன். இன்ன வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறேன், எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை, நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஸோ இவ்வளோ தான் நான் வந்து ஆன்லைனில் வாங்கின பொருட்கள். அப்புறம் இதோடைய லிங்க்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.